கோபிகளுக்கு எத்தனை ஜென்மா எடுத்தாலும் என்னால் பதில் பண்ண முடியாதுன்னு விட்டாள் சுவாமி. யூசாயுஷாபி வாகான்னு விட்டாள். கோபிகள் வச்ச பிரேமைக்கு என்னால் பதில் பண்ண முடியாதுன்னு விட்டாள் சுவாமி. அத்தனை பக்தி கோபிகளுக்கு, கல்வியெல்லாம் கேட்டாள் சுவாமி. எல்லாத்துக்கும் பதில் சொன்னாள். நான் கொஞ்சம் மறைஞ்சாதான் கொஞ்சம் உங்களுக்கு பிரேமை அதிகம் வரும்னு மறைஞ்சேன். நீங்கள் ஏதாவது வருத்தப்பட்டேன்னா நான் தாங்க மாட்டேன்னு விட்டாளாம் சுவாமி கோபிகளை பார்த்து. உடனே ராசோத்சவம் பண்ணினாள் கோபிகளோட சுவாமி. ராசோ நாம புகுநர்த்தகீயுக்தோ நிறுத்த விசேஷாகனாள். ரசோ வைசாகன்னு ரசானுபவம், பரமானந்த ரசானுபவம்னு கூட அர்த்தம் இருக்கு. அப்படி ராசக்கிரீடை கோபிகளோடு சேர்ந்து பெரிய மண்டலம், 10,000 கிருஷ்ணன், 10,000 கோபிகை, ஒரு கிருஷ்ணன் ரெண்டு கோபிகை, ரெண்டு கிருஷ்ணன் நடுப்புற ஒரு கோபிகை, இப்படி செட்டு தயார் பண்ணி பெரிய மண்டலம், நடுப்புற சுவாமி வேற வேணுதானம். இப்படி ஆச்சரியமான நர்த்தனமாம். இந்த நர்த்தனத்தை பட்டத்திரி எழுதுகிற போது என்ன பண்ணிவிட்டால் குருவாயூரப்பன் சந்தியில் 400 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டையும் இழுத்தானையும் கீழே வச்சுட்டாள். 7 வயசு குழந்தை என் பிரபு, அவன் என்னமா 10,000 கிருஷ்ணனாகி 10,000 கோபிகள் தோளில் கை போட்டுன்னு நர்த்தனம் பண்ணியிருக்க முடியும்? அப்படி இந்த திவ்யநாமத்தில் பக்தாலெல்லாம் நர்த்தனம் பண்ணுவா பாருங்க, கிருஷ்ணன் சித்துவாள் மத்து இழுப்பாள். அவன் ஒரேடியாக கிருஷ்ணன் இருக்கு, பிரமாதப்படும். அதில் ஏதாவது சோனிஹனி ஆம்பு விடுத்துனா போட்டுன்னு அந்த கீழே விழுந்து விடும்னாரு. அவன் நடுப்புற சோனிகள் வர பூந்து விடணும் சுண்டலுக்காக. இதெல்லாம் முடியாது, விஷாமிரன் கடைசியில் கொடுக்க மாட்டாளோ சுண்டல் உமக்கம். நீர் போய் அந்த இதில் போய் சித்தலாமோ, அது நல்ல திருஷ்டனாக இருக்கிறவங்க போய் போற வேண்டிய விஷயம் அது. அது இப்படி அசடுகள் போய் ஆம்பிடணும். அது மாதிரி சுவாமி சொந்த நர்த்தனம் என்னவா பண்ணியிருக்க முடியும்னு சந்தேகப்பட்டாள். சுவாமி என்ன பண்றாள், குருவாயூர் கோவிலையே நர்த்தனம் பண்ணி ஆரம்பிச்சு விட்டாள். என்ன நர்த்தன சப்தம் கேட்குறதுன்னு கண்ணை திறந்து பார்க்குறாள் நர்த்தனம். உடனே அதே விருத்தத்தில் எழுதிவிட்டாள், கேசபாஷத்ருத்தலம் காஞ்சி காஞ்சிதமுதமணிநூபுரம் ராசகேளி பரிபூஷிதம் தவஹி ரூபமீஷ கலயாமஹே. நேர கண்டேனேங்கிறாள் யசோத பின்னின மயில் தோகை, முக்தாஹாரம், நட வேஷம், பீதாம்பரம், ரத்ன கங்கணம், திவ்யமான அங்கதம், பீதாம்பரம், ஸ்வர்ண காஞ்சி, ஆச்சரியமான நூபுரம், மங்கள சரணம், திவ்ய சரீரம், ரூபமீஷ கலயாமஹே. நேர பார்த்தேனேங்கிறாள், நேர பார்க்கிறேனேங்கிறாள். தவதேவ கிருத மண்டனே கலித கஞ்சுமீக குஜ மண்டலே கண்டலோல மணி குண்டலே யுவதி மண்டலே தபதி மண்டலே அந்தராசகல சுந்தரியுகளம் இந்திரா ரமண சஞ்சரம் மஞ்சுளம் ததனுராச கேளிமயி கஞ்சநாபதமு பாததா வாசுதேவத பாசமானமிய ராச கேளி ரச சௌரபம் தூரத்தோபி கலு நாரதா கதிதமா கலைய குதுகாகுலா வேஷபூஷண விலாச பேஷல விலாசினீஷத சமாவிருதா நாக்கத்தோ யுகபதாகதா வியதி வேகதோ சசுரமண்டலி. எங்கேயோ பகு தூரத்துக்கு அந்த இருந்தாலாம், பிரம்மலோகத்தில் இருந்த நாரதர் அங்கேருந்து கத்தினாலாம், பூலோகத்தில் ராசோத்சவம், குருவாயூரப்பன் கோவிலில், கலியுகத்தில் பட்டத்திரிக்காக மகாபாக்கியம் உள்ளவாள்லாம் வாருவோம் நாளாம், தேவதைகள்லாம் ஜோடி 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 ஜோடியாக வந்து குமிஞ்சுட்டாளாம். தூரத்தோபி கலு நாரதா கதிதமா கலைய குதுகாகுலா வேஷபூஷண விலாச பேஷல விலாசினி சத சமாவிருதா தேவலோகமே வந்து குவிஞ்சு போச்சாம் ஜோடி ஜோடியா விமானத்திலே. அப்படி ராசோத்சவமாம், இப்படி ராசக்கிரீடா நடக்கிற போது ஒரு கோபிகே சுவாமியோட கிருணிசித்தினவள், நல்ல யுவதி, திவ்ய சரீரம், ஸ்வர்ணகாந்தி, உடம்பு சோந்து முத்து முத்தா வேத்து சுவாமியோட நர்த்தனம் பண்ண முடியாம பகவானுடைய தோல்ல கைய தொங்க விட்டு சுவாமி அவளையும் தூக்கிட்டு சித்தினாளா. சின்னசன்னு வல்லரி ததனு காப்பி நாம பசு பாங்கனா
காந்தமம் சமவலம்பி பார முகுலேஷனா காட்சிதாச்சலித குந்தள நவபடீரசார நவ சௌரபம் வஞ்சனேன தவ சஞ்சு சும்பபுஜ மஞ்சிதோரு புழ காங்குரம். உடம்பு வேத்து முத்து முத்தா வேத்து உடம்பு சோந்து போய் சுவாமியோட நர்த்தனம் பண்ண முடியாம அழகான பகவானுடைய தோல்ல தொங்கினாளா மகாபாகியசாலினி நாள். காபி நாம பசு பாங்கனா காபி நாம பசு பாங்கனா கண்ணம்புத்திரி சொன்னாள், ஆஹா ஒரு இடச்சிக்கு அடைச்சதே இடப்பெண்ணுக்கு இந்த பாக்கியம். நான் அந்த இடப்பெண்ணா பிறந்து சுவாமியோட நாசித்தி என்னுடம்பு சோந்து என் பிரபுனுடைய தோல்ல நான் தொங்கி சுவாமி என்ன தூக்கலையே. சின்னசன்னத்தனு வல்லரி தனு காபி நாம பசு பாங்கனா காந்தமம் சமவலம்பதே தவதாந்தி பாரமுகுலேஷனா. சுவாமி தோல்ல தொங்கலாளாம் சுவாமி அவளையும் சேர்த்து சித்திராளாம் கண்ண வார மூடி நுட்டாளா முகுலேஷனா. இன்னொரு பாக்யசாலி தலை பின்னல விழுந்து பூமி எல்லாம் பிறல்றதான் அத்தனை நிலை பின்னலா. அந்த பின்னலை கட்டிக்கிறதுக்காக சுவாமி தோல்ல கை போட்டு இருந்தவள் என்ன பண்ணினாள், பகவானுடைய வலது கோல் தோல்ல கை போட்டு இருந்தவள் அந்த கையெடுத்து இடது தோல்ல போட்டு சந்தனம் பூசின பகவானுடைய இடது கையை சேர்த்து சுருட்டி கிட்ட கொண்டு வந்து முத்தம் முட்டு விட்டு கபட்டமா உன் கையானாலாம் அப்புறம் அப்படி மாயோரம் துளாஸ்தானத்துல அப்படி வெடிகாலம் இருட்டுல அப்படி புடவை எழுந்து விடுவா, கீழே வச்சிருக்கிற புடவைய எழுந்து போடுவாள். என்னன்னாக்க ஒண்ணுதான் இல்லைன்னா அவ்வளவுதான் போடும். அது மாதிரி காட்சிதா சலித்த குந்தளபடீரசாரவசௌரபம் வஞ்சனேன தவ சஞ்சு சும்பபுஜ மஞ்சிதோரு புழ காங்குரம். ஆச்சரியம் ஆசக்கிரீடே போய் அத்தியாச்சரியமா வர்ணிச்சாள். பிரம்மராத்திரியை தெரிவிச்சுண்டு கோபிகளோட நர்த்தனம் பண்ணி திருப்தி பண்ணி வச்சு உதய மாலதே கோபிகள் ஆத்துக்கு போங்கோன்னு நாளா, இனிமே பர்த்தா எங்களை சேர்த்துக்க மாட்டாள் நாளா, நீங்க போங்கோ தெரியும் நாளா, இங்கேருந்து போறா இவா போனதுக்கு அப்புறம் தான் அவன்லாம் படுக்கையை விட்டு முழிச்சுக்கிறான். பக்கத்திலேயே ஸ்திரீகள் இருந்தா நினைச்சிட்டு இருக்காளா. அப்படி பகவான் பரமானுகிரகம் பண்ணி ராசோத்சவம் சொன்னாள், அக்ரூராகமனம் சொன்னாள். நாரத சுவாமி வந்து சொன்னாளா கம்சனிடத்துல, கம்சா வசுதேவர் தேவகிக்கு பிறந்த குழந்தைதான் கிருஷ்ணன், இங்கே இருந்த குழந்தான் பலராமன் ரோஹிணிக்கு பிறந்திருக்கான் அவன் மருமான் தான்னு சொல்லிவிட்டாள். அப்படியான்னா அப்படியானா குழந்தைகளை வதம் பண்ணி பண்ணணும் தீர்மானம் பண்ணினான். அதுக்காக என்ன பண்ணா பிருந்தாவனத்தில் இருக்காள் சுவாமி, மதுரையிலேருந்து ஏழு மைல் பிருந்தாவனம், கிருஷ்ணனையும் பலராமனையும் நான் மருமானம் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் இங்கே வரணும், ஒரு பெரிய ஒரு யாகம் தமிழ் யாகம் ஒன்று பண்ணுறோம், இதில் நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு குழந்தைகளை கபட்டமாக கூப்பிட்டு வந்து பயில்வான்களோடு சண்டை போட சொல்லி கிருஷ்ணராமாவில் பலம் வதம் பண்ணிப்படுறதுன்னு தீர்மானம் பண்ணினான். இதுக்கு அழிச்சின்னு வரதுக்கு நல்ல சரியான மந்திரியாக போகணும். அவா குடும்பத்தை அக்ரூரர் மந்திரி மகாபாகவதர் அவரை சுவாமி என்ன பண்ணினா கம்சன் என்ன பண்ணினா ஏகாதிகி ஒரு சுத்தோபவாசம் இருந்து ராத்திரி பகவானுக்கு துளசி எடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு போது கூப்பிட்டு வந்தான் ஆளை விட்டு, இது மாதிரி பிருந்தாவனம் போகணும் சுவாமியை மருமான்னு தெரிஞ்சுட்டா நீங்க அழிச்சுன்னு வரணுமாம்னு. அவர் என்ன நினைச்சாரா, நான் இத்தனை நாளா ஏகாதசி பண்ணி இருந்த பலன் தான் கம்சனுக்கு இப்படி தோணித்ததுன்னு நினைச்சாரா, சுவாமிக்கு ஏழு வயசாச்சா இவர் போய் இன்னும் தரிசனம் பண்ணலையா, இன்னைக்கு கம்சனே இப்படி கம்சோபதாத்யாகிருதமே அத்தியனுகிரகம் அத்தியனுகிரகம் பண்ணிவிட்டானே கம்சன் நாளா, அவன் புறப்பட்டு தீர்மானம் பண்ணி ஓடி போய் கம்சன் இடத்துல இப்பவே போறேன் ராத்திரியே நாளா, சத்ரு தேசம் ராத்திரி போகப்படாது காலம்பரம் போகணுட்டாளா. அக்ரூருக்கு அந்த ராத்திரி பிரளய கால ராத்திரியா இருந்ததா. அக்ரூரோபி தாம்ராத்திரி நாள் பிரளய கால ராத்திரி அல்லது ராசக்கிரீடைக்கு பகவான் வரவழைச்சுக்கின்ற பிரம்மராத்திரியா இருந்ததா. அக்ரூரோபிஜதாம்ரத்ரிம் உதயத்துக்கு கம்சன் ஏறிண்டு போற தேரு அவங்க ஏறிண்டு போற குதிரைகளை கொடுத்து போச்சோன்னானா ஏழு மைல் அங்கிருந்து எப்ப போச்சோன்னா கோகுலம் பிராப்த சூரியஸ்தங்கதோ நிருபா அஸ்தமனத்துக்கு போச்சான் ஏழு மைல் ராஜாஸ்வம். என்ன காரணம்னால் உதய காலத்துக்கு புறப்பட்ட ராஜனாவனுடைய குதிரை தேரு அஸ்வசாஸ்திரம் படிச்ச அக்ரூர் ஓட்டி
முப்பது நாளை போகுமா? ஏழு மைல் நாள். கம்சனுடைய ராஜவீதி தாண்டதே கடுவாளத்தை மேல போட்டுட்டாளாம். கோபாலன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம். அக்ரூரர் ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி பாரணம் பண்ணாம இருக்கிற போது என் பிரபுவை தரிசனம் பண்ண என்ன கம்சன் நினைச்சானே, நான் என்ன பாக்கியம் பண்ணினேன். கிம்மயா ஜதிதம் பத்ரம் கிம் தப்தம் பரமம் தப கிம் வாதாப்யர்ஹதே தத்தம் யத்ரக்ஷாமி அத்ய கேசவம். ஸ்தோத்திரம் பண்ணினாளாம். இவர் ஸ்தோத்திரம் பண்ற போது குதிரைகளும் கேட்டு நிற்குமாம். ராமாவதாரத்துல கங்க கரையில காட்டுல கொண்டு வந்து விட்ட குதிரைகளாம். இப்ப காட்டுல இருந்து நகரத்துக்கு அழிச்சு போறதுக்காக வந்திருக்கான். கங்க கரையில விட்டுட்டு வந்த சுமந்தரரை இப்ப அக்ரூரா வந்திருக்காராம். காட்டுல இருந்து நகரத்துக்கு அழிச்சு வர்றதுக்கு அப்ப பரதன் ஓட்ட ஆரம்பிச்சுட்டான். சுவாமி திரும்பி வந்ததே கிடைக்கல சுமந்திரனுக்கு. இந்த அவதாரத்துல யாவது ஓட்டின்னு வந்து உண்ணம் காட்டுல இருந்து பிருந்தாவனத்துல இருந்து மதுரைக்கு ஓட்டின்னு வர வந்திருக்காள். சுவாமி ஸ்தோத்திரம் பண்ற போது குதிரைகள் கேட்டுக்கிட்டு கண்ணு நீர்மா நிக்கிறதான். ஒரு மணி ரெண்டு மணி அக்ரூரன் கண்ணால ஜலத்தை கொட்டி கண்ணிலத்தை தொடச்சுன்னு பார்த்தா குதிரை நிற்கிறது. தொட்டா நாலு அடி நடக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணா மறுபடியும் நிற்கிறது. இப்படி நின்று நின்று ரதேன கோகுலம் பிராப்தா சூரியஷ்ச அஸ்தங்க தோன்றுபா. சாயங்காலமாச்சு அஸ்தமனமாச்சு என்னாள். அதனால சுக்காச்சாரியால் என்ன சொன்னாள், ராஜன்னு அக்ரூரனுடைய மனசு சுவாமியை காலம்புற ஸ்தோத்திரம் பண்ற போதே போயிடுச்சு. சுவாமிகிட்ட இந்த சரீரம் தேரோட போனதுதான் சாயந்திரம் கோகுலம் பிராப்தா சூரியஷ்டங்கோபா. பட்டத்திரி சொன்னாள், வேதசதகீத கதிம் புமாம்சம் ஸ்மரட்சியாமி கிம் ஸ்விதபிநாம பரிஷ்வஜயம் கிம் வச்சதே சகலு மாம் என்ன ஸ்தோத்திரம் பண்ணினான். ஆயிரக்கணக்கான உபனிஷத்துக்கள் தேடும் தெய்வத்தை இன்னைக்கு நான் பார்ப்பேனா? ஏகாதசி சுத்தோபவாசம் இருந்து துவாதசி பாரணம் பண்ணாம போகும் நான் பார்ப்பேனா? சுவாமியை பார்த்தா போடாது. சுவாமியை போய் நான் காலில் போய் விழணும், அவனை கட்டிக்கணும். என் அப்பனே அக்ரூரான என் பிரபு மங்கள வாக்கால என்ன அழைக்கணும். அப்படி அழைச்சாதான் ஜென்மா ஜென்மான்னு. ஏ குருவாயிரப்பா, பக்தன் அக்ரூரன் இப்படி கண்ணு கண்ணீருமா கதற போது பக்தன் கவலைப்படப்படாதுன்னு காடு முழுக்க மில்கி மாதிரி கோட்டி கிருஷ்ணனா நின்னையாமே சத்தியமானு கேட்டால் என் அப்பனே ஆமா நாளா சபவன்மயமே மார்க்கம் இத்தம் நாய சபவன்மயமேவ மார்க்கம். இப்படி அக்ரூரர் போனாலாம். சுவாமி நித்யம் ஆறு மணிக்கு பசுக்களை ஓட்டின் ஆத்துக்கு போவாள் பிருந்தாவனத்திலிருந்து. அன்னைக்கு முன்னாடியே நாலு மணிக்கே ஓட்டின்னு போயிட்டாள். ஸ்நானம் பண்ணி அக்ரூர் சொல்லுன்னு போனாளாம். நான் வாஸ்தவமான பக்தனா இருந்தா அண்ணா கையை பிடிச்சிட்டு அலங்காரம் பண்ணிட்டு வாசல்ல நிற்கணும். பதினாயிரம் குழந்தைகளோட நான் காலில் போய் அக்ரூரோகம் நமசாமின்னு விழுந்து கதறணும். என் அப்பனே அக்ரூரான சுவாமி கட்டி தூக்கணும்னு சொல்லிட்டு போறாள். அதுக்காக ஆறு மணிக்கு வரப்போற அக்ரூரனுக்கு நாலு மணிக்கே அண்ணா கையை பிடிச்சிட்டு வாசல் நிற்கிறாள் சுவாமி. அங்கே அக்ரா தன்னுடைய தெருவில் இங்க காட்டுல சுவாமி மாடு ஓட்டின்னு போயிருக்காள். மாட்டினுடைய அடிவெப்பும் பகவத் சரணத்தையும் பார்த்தாள். தேரிலிருந்து அப்படியே நழுவி கீழே விழுந்த அக்ரூரர் அந்த பிருந்தாவனம் முழுக்க பிறண்டாளாம் பகவத் சரண தூணியில பிறணம்னு. அப்போ ஒரு மந்திரம் சொன்னாளாம். என்ன சொல்லி பிறண்டான்னாள், ஓஹோ பகவானுடைய சரண தூளி எனக்கு ஏகாந்தமா கிடைச்சதே, என்ன பாக்கியம் பண்ணினேன்னாளாம். பதானி தஸ்யாகில லோகபால கிரீட ஜுஷ்டாமல பாதரேணோ கோஷ்டே க்ஷிதி கௌதுகானி பிரபோரமூனி அங்கிரஜாம்ஸ்யோ விரட்சிதான் ஞப்ஜயவாங்குஷாத்யை பகவத் சரணம் பட்டடம்னு தெரியுதா. அஹோ அமூனி அங்கிரஜாம்ஸ்யோ இதி எம் பிரபுனுடைய பிரபோஹோ அமூனி எம் பிரபுனுடைய சரணதூளி எனக்கு ஏகாந்தமா கிடைச்சதேன்னு பிருந்தாவனம் முழுக்க விழுந்து பிறண்டாளா. ஒத்துரும் இல்லையா தனிச்சு கிடைச்சுதான். இதை சொன்னாள் சுகாச்சாரியாள். இப்படி கீழே விழுந்து பிறண்டான் அக்ரூரன் சொன்னாள். கீழே விழுந்த அக்ரூரம் மறுபடியும் தேர்ல ஏறினானா ஏறலையான்னு சொல்லாம ராஜன்னு கூப்பிட்டு, நான் அக்ரூரனா பிறந்து கம்சனுக்கு மந்திரியா இருந்து ஏகாதசி பட்னி இருந்து துவாதசி பாரணம் பண்ணாம என்ன அக்ரூரம் அனுப்பிச்சு நான் வந்து இப்படி விழுந்து பெறலையே நாளா. தேகம் பம்பியம் சுஜம் சந்தேஷாத்யோஹரேலிங்க தர்ஷனஸ்ரவணாதிபிஹி.
இப்படி சொன்னால் உடனே எழுந்திருந்து அங்க போய் பார்த்தாள். சுவாமி அண்ணா கையை பிடிச்சுன்னு ஒய்யல் நினைக்கிறாள். அதனாலதான் இதுதான் கூற வரதாயனமான பரதன் துளசியும் கையுமா கண்ணு கண்ணீருமான்னு நின்றுட்டாள். அக்ரூரனுக்காக முன்னாடி மாக்கொண்டு காத்துட்டு இருந்தாள். அக்ரூர் தேரை விட்டு இறங்கி பகவத் சரணத்துல போய் விழுந்தாள். பலராம சுவாமி சரணத்திலையும் கிருஷ்ண சரணத்திலையும் பிரஜையே இல்லை. ஆயுதம் தடவை என்ன எப்பனே அக்ரூரா அக்ரூரான்னு சுவாமி கூப்பிட்டாளாம். அணையத் சானுஜோ கிரகம் நாள் அண்ணா அவன் தம்பியுமா தூச்சி பிடிச்சி கொண்டு போனாலும் அக்ரூரை உள்ள ஜலத்தை வாரி அடிச்சு பிரஜை உண்டுமானா மறுபடியும் நமஸ்காரம் அக்ரூரர். அதனால அக்ரூர ஸ்வபிவந்தனே நாள் இந்த நமஸ்கார பக்தி பண்ணது அக்ரூரதானா. அப்ப சுக்காச்சாரியால் சொன்னாள், ரேபே மனோரதான் சர்வானு மதியான் சச்சகாரா. அக்ரூர சுவாமி எப்படி எப்படி இருக்கணும்னு நினைச்சாலோ அதே மாதிரி அக்ரூர் இஷ்டப்படி எல்லாம் நடந்துதான். ஒண்ணு மட்டும் அவர் இஷ்டப்படி நடக்கலையாம். என்ன நாள் அக்ரூரோஹம் நமஸ்யாமி, அக்ரூர நான் நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லிட்டு காலில் வேணும்னு நினைச்சாளாம். அது மட்டும் சுவாமி தனக்கா வெயில்ல நிக்கிறத பார்த்துட்டு சுவாக்கியானே நாசகன்றுபா தம் பேர் சொல்ல முடியாம காலில் விழுந்துட்டாளாம். பாக்கி எல்லாத்தையும் அடைஞ்சுட்டாளாம் அக்ரூரர். சுகாச்சாரியால் சொன்னாள், கிமலப்யம் பகவதி பகவான் பிரசன்னாயிட்டா வாழ்க்கு அப்புறம் அடையக்கூடாது என்ன இருக்கு எல்லாம் கிடைச்சுட்டுதான். இப்படி மகாபாகியம் பண்ணி சுவாமிகிட்ட சொன்னாளா, ஏகாதசி பட்னி துவாதசி உபவாசம் சுவாமிக்கு தெரியும், நான் போஜனம் போடுறேன் சுவாமியே ஸ்வயம் உபதேகாரான்னு சுவாமி அன்னைக்கு ஆகாரம் பண்ணி வச்சு ராத்திரியில துவாதசி பகல்ல பாரணம் பண்ணலையேனாலாம் நான் அண்ணம் போடுறேன் சாப்பிடுங்க விட்டாள். ராத்திரி திவ்ய போஜனம் முகவாசி கந்தமாலிகின்னு சந்தனம் தாம்பூலம் எல்லாம் கொடுத்து உபச்சரித்து எல்லாம் ஆனதுக்கப்புறம் சொன்னாராம் அக்ரூரர், கம்சன் உங்கள் ரெண்டு பேர்லையும் மறுமானம் தெரிஞ்சுனுட்டான், வதம் பண்ணுறதுக்காக தனுர்யாகம்னு கப்பட்டமாக ஒரு ஏற்பாடு பண்ணி உங்களை அழிச்சுனு வர சொல்லி நான் அனுப்பிச்சிருக்கான்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டாளாம். வதம் பண்ணுறதுக்காக தானே அழிச்சுனு வர சொன்னான் நாள் சுவாமி காட்டாள். ஆமாம் நாள் வதம் பண்ணுறேன்னு வந்து சுவாமி நான் வந்து வதம் பண்ணுறேன்னு விட்டாள். அதே மாதிரி பரமாத்மாவே மறுதினம் காலையில் அடிச்சுட்டு போய் காளிந்தி நதியில் வைகுண்ட தரிசனம் பண்ணி வச்சு கம்சனை போய் பரமாத்மா வதம் பண்ணி உக்ரசேனரை ராஜாவா பண்ணி துவாரகேங்கிற நகரத்தை சமுத்திர மத்தியத்தில் சிருஷ்டி பண்ணி 16,000 கிரகத்தை நிர்மாணம் பண்ணி யோக மகிமையினாலே இத்தனை பேரிலையும் துவாரகைக்கு அழிச்சுன்னு போய் பகவான் சர்வேஸ்வரன் பரம மங்களமாக வசித்தான்னு சொன்ன உடனே ருக்மிணி கல்யாண சரித்திரம் சொல்லணும்னு ராஜா பிரார்த்திச்சாள். அதுக்காக ருக்மிணி கல்யாண சரித்திரத்தை போய் பிரம்மனிஷ்டாள் போய் சொன்னாள். பீஷ்மகன் ராஜாவாம் அஞ்சு புள்ளை ஆறாவது பொண்ணாம் ருக்மிணி. ஆறாவது பெண் ருக்மிணி பிறந்தாள். இந்த குழந்தைய நித்தியம் பெரியவாளெல்லாம் நமஸ்காரம் பண்ண சொல்லுவலாம். அம்மா முன்சூர்த்திக்கு வர பிராமணாலாம் சொல்லுவாளாம், அம்மா துவாரக போனோம் அங்கே ஒரு நேத்திர மகோத்சவத்தை கண்டோம், கோபாலனை கண்டோம், நீருண்ட மேகம் போன்ற திருமேனி மந்தகாச முகம் கல்யாண கட்டாட்சம் அப்பிரமேயமான சரீரம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம், நீ அவனும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு சுவாமி பற்றி சொன்னாளா. சின்ன குழந்தையிலேருந்தே சுவாமிகிட்ட ஏறி போச்சான் பிரேமே. ருக்மிணியை பற்றியும் சுவாமிகிட்ட போய் சொன்னாளா, சுவாமியும் கல்யாணம் பண்ணிக்கணும் ருக்மிணியும் தீர்மானம் பண்ணிவிட்டாள். இப்படி இருந்தது கல்யாண காலம் வந்தது. வந்தா சிசுபாலம் மூத்த புள்ள பெண் குழந்தையெல்லாம் அம்மாட்ட தான் சொல்லும் அபிப்பிராயத்தை. சுவாமி கோபாலனை பண்ணிக்கணும்னு ருக்மிணி சொன்னாள். அம்மா தன் பர்த்தாட்ட பீஷ்மகன் இடத்துல சொன்னாள். பீஷ்மகனுடனே மூத்த புள்ள ருக்மிணியை கூப்பிட்டு சொன்னாள். அவன் சொன்னான், கிருஷ்ணன் வந்து மாடு மேய்ச்சவன் திருடின பால் மோறு தயிரெல்லாம் திருடினவன், அவனுக்கு கொடுக்கப்படாது, என் தங்கையை கொடுக்கப்படாது, என் தங்கையை சிசுபாலனுக்கு தான் கொடுக்கணும்னா, ஏண்டா அவன் போக்குரி ஆச்சேன்னா இந்த நாளில் போக்குரி தான் தேவைன்னுட்டான், எல்லா வாழ் உதவாது விட்டான். அப்படி பண்ணி கொடுத்தெல்லாம் நான் ஒரு மாதம் முன்னாடியே கல்யாணத்துக்கு ஆற்றுல இல்லாமல் இங்கே பறந்து போடுவேன்னா பார்த்தார். இருந்திருந்து ஒரு பொண்ணு நமக்கு பிறந்து கல்யாணம் பண்ணுற போது மூத்த பிள்ளை இல்லைன்னா அது நல்லா இருக்காதுன்னு சிசுபாலன் கொடுக்குறதா தீர்மானம் பண்ணிவிட்டாள். இது ஒரு குணிக்கு தெரிஞ்சுதான். விசிந்தியாப்தம் த்விஜம் கஞ்சிது கிருஷ்ணாய ப்ராஹிணோத்ருதம். உடனே ரொம்ப யோசனை பண்ணி ருக்மிணி அசத்தோடு என்னமா குருத்தனம் பண்ண முடியும், நீ கவலைப்பட்டு ஒரு பிராமணன் முன்சுத்திக்கு வரத்துல பல பேர்கள் வரத்துல உத்தர வந்து உருகி உருகி சொல்லுவரே பகவானை பத்தி, அவர் இன்னைக்கு வரப்படாதோன்னு நினைச்சாளா, நினைச்சா அவரே வந்து நின்னாளா. ஆறு நாள் த்விஜம் கஞ்சித்து ஆப்தம் நாள்
கல்யாணம் பண்ணி வச்சு ரொம்ப நாளா கைராசி உள்ளவரா. அவர் விஸ்வாமித்திரர் சீதா கல்யாணம் பண்ணி வச்சவர். அங்க ஹரிச்சந்திரனையும் சந்திரமதியும் பிரிச்சு வச்ச தோஷம் விலக சீதா கல்யாணம். அது போராதுன்னு இங்க ருக்குணி கல்யாணம் பண்ணி வைக்க வந்திருக்காரா முஞ்சூர்த்தி பிராமணன. ஸ்மரிச்சாள் வந்து நிற்கிறார் அவர். இது மாதிரி சுவாமிகிட்ட கொண்டு போய் ஒரு பத்திரிகை கொடுக்கணும்னு சொன்னாலாம். சொம்ப கீழே வச்சார். உடனே பத்திரிகை வாங்கிட்டார். பரட்டு போட்டாள். துவாரக போனாள். அம்பாளுடைய அனுகிரகம். அங்க போனதே பத்திரிகையை கொண்டு போய் பகவானிடத்துல கொடுத்தாள். சுவாமி பூஜை பண்ணி பத்திரிகையை உடைக்காமலே அவரே உடைச்சு வாசிங்கோன்னுட்டாள். என்ன கல்யாணம் ஆகாத பொண், கல்யாணம் ஆகாத ஒரு பையனுக்கு கவரை ஒட்டி அனுப்பிச்சு அந்த பையன் பார்த்துப்பிட்டு இடுப்புல வச்சுக்கிண்டா. இந்த பிராமணனுக்கு என்ன தோணும்? என்னமோ உத்தரவு உத்தர லெட்டர் ரொம்ப நாள் போயின்னு வந்துட்டுருக்குன்னு நினச்சி விடுவார். இந்த சந்தேகங்கள்லாம் வேண்டாம்னு ஒரு எண்ணம். இன்னொரு எண்ணம், இந்த கல்யாணத்தை நல்ல வேதவித்துக்கள் வாக்கால பேசினா அது மங்களமாக நடக்கும். அதனால மகான்களுடைய வாக்கால பேசணும்னு அவர் வாக்கால அதை படிக்கட்டும்னு படிக்க சொன்னாள். படித்தாள். அது என்ன எழுதியிருக்காள் ருக்குணி பகவானுக்கு? அகிலார்த்தலாபம் த்வய் அச்சுதா விஷதி சித்தம பத்ரபம். ஹே புவனசுந்தரான்னு சம்போதனம் பண்ணியிருக்காள். 14 லோகத்துக்குள்ள அழகு வாய்ந்த தெய்வம் என் பிரபுவான நீதான். உன்னுடைய கல்யாண குணகணங்களை மகான்கள் சொல்லி காட்டேன். அது காது வழியா உள்ள போய் என்னுடைய சர்வதாபத்தையும் அபகரிச்சு விடுது. ஹரதஹா அங்கதாபம். அங்கதாபம்னு சமஸ்தபதமாய் சொல்லலாம். ஹே அங்கான்னு சொல்லி தாபம் ஹரதஹா தே குணானுன்னு அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட குணங்களை காட்டேன். உன்னுடைய திவ்ய ரூபத்தை காட்டேன். கண் படைச்சவர்கள் எல்லாம் தரிசனம் பண்ண வேண்டிய ரூபம். அகிலார்த்த லாபம். சகல புருஷார்த்தத்தையும் கொடுக்கக்கூடிய ரூபத்தையும் காட்டேன். லட்சியை விட்டு உனக்கு லெட்டர் எழுத முடியா பண்ணிவிடுத்து. இதை நான் காட்டத்தினாலையும் அப்படி பண்ணிவிடுத்துன்னு சொன்னாலாம். என்ன அர்த்தம்? நான் உன்னை பர்த்தாவா பண்ணிக்க ஆசைப்படலாமான்னா உன் பெருமையினால லஜ்ஜையை கூட மறந்து விட்டு லெட்டர் எழுத முடியா பண்ணிவிடுத்துனாலாம். சித்தம பத்ரபம் மனது பண்ணின காரியம் நாளாம். ஹே அச்சுதான்னு சம்போதனம் பண்ணினாள். அச்சுதான்னா எனதுக்காக சம்போதனம் பண்ணான்? ஷாவில்லாதவன் அர்த்தம். சுவாமி கேட்பாள் நட்சத்திர பொருத்தம், ரஜு பொருத்தம், கிரக பொருத்தங்கள்லாம் பார்க்க வேண்டாமான்னு. ஏதாவது ஆயுர்பாவத்தில் தகராறு உள்ளவாளுக்குன்னா அது பார்க்கணும். நான் அனபாயினியான மகாலட்சுமி, நீ அவ்வியனான ஸ்ரீபதி, உனக்கும் எனக்கும் ஜாதகம் பார்க்கணுமா வேண்டாம்ங்கிறதுக்காக அச்சுதாவிஷதி சித்தம பத்ரபம் முகுந்த மகதி குலசீல ரூப வித்யாவயோ திரவிண தாமபிராத்மதுல்யம் தீராபதிம் குலவதி நவ்ருணீத கன்யா காலேருசிம்ஹநரலோகமனோபிராம. சுவாமி ஒரு சந்தேகப்படலாம், இவ்வளவு தைரியமா லெட்டர் எழுத ஆரம்பிச்சுட்டியேன்னு. எந்த ஸ்ரீதான் சர்வேஸ்வரனான நீ எனக்கு பர்த்தாவா கிடைக்க சுத்தமா இருக்கிற போது போக்கிரிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பள்? நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். நான் ஒரு அபச்சாரம் பண்ணியிருக்கேன், மன்னிக்கணும்னு ஜாடையா கேட்கிறாள். ஏ நரசிம்மான்னு கூப்பிட்டு. நரசிம்மானா என்ன அர்த்தம்? நரசிம்மாவதாரம் பண்ணின பிரபோன்னு அர்த்தம். அன்னைக்கு லட்சுமியை கூப்பிட்டு இந்த கோபத்தை தனின்னு எல்லாரும் சொன்னாள். அவள் என்ன சொன்னாள்? அதிர்ஷ்டாஸ்ருத பூர்வத்வாத் தான் ஓபேயாய சங்கீதா. நாம் இந்தி இது மாதிரி பார்த்ததும் இல்லை, காட்டதும் இல்லை. தித்திப்பல்லும் பிடரி மயிருமாய் நரசிம்மமாய் மின் மாதிரி மங்களமா வந்தா பாக்குறேன், இல்லாம தியானம் பண்றேன்னாள். அதை மனசுல வச்சுன்னு இப்ப லெட்டர் எழுத முடியாது திண்டாட அடிச்சிருக்காள். அன்னைக்கு பயங்கரமா இருந்தாள், இன்னைக்கு எப்படி இருக்கேன் தெரியுமோ? நரசிம்ம நரலோக மனோபிராமம் ராமம் அபிராமம் மனோபிராமம் லோக மனோபிராமம் நரலோக மனோபிராமம். யாரு பார்த்தாலும் மோகிக்க முடியாத கல்யாண விக்கிரகனா இருக்கிற போது நான் மோகம் போவேனா? ஒரு அர்த்தம். ஏ நரசிம்மான்னு இன்னொரு காரணத்தையும் வச்சு சம்போதனை பண்ணினாள். நான் என்னமா உன் அந்த புறத்துக்குள்ளெல்லாம் வர முடியும்னு நீ அப்படிலாம் எனக்கு ஷாக்கு சொல்ல முடியாது. 70,000 பட்டர்களை காவல் வச்ச ஹிரண்யகசிபுனுடைய சபைக்குள்ள ஒரே ரத்னத்தினால பண்ணின தூணில் இருந்து குதிச்ச நரசிம்மம் இல்லையா நீ? என்ன காக்கிறதுக்கு எந்த இடம் உனக்கு வர முடியாது? நரசிம்ம நர காலே நரசிம்ம நரலோகமனோபிராமம். அதையும் தவிர்த்து நரசிம்மான் நீ மனுஷ்யசிரேஷ்டன் ராமாவதாரத்திலே ஒரு அபச்சாரம் நான் பண்ணியிருக்கேன், அதை மன்னிக்கணும் நாளாம். ராமாவதாரத்தில் சுவாமியும் தேவியும் பேசிக்கிற போது எத்தனை மடித்து கொடுக்குற போது நான் வசத்தினாலாம் சுவாமி என்னத்தினாலேன்னு சீதை காட்டாளாம். நான் சூரிய வம்சத்தில் பிறந்தேன்னாலாம். சீதை சொன்னாலாம் நான் சந்திர வம்சத்தில் பிறந்தேன், நான் தான் வசத்தினாலாம்.
நான் வந்து எங்க அம்மா வயதுல 12 மாசம் தான் வசிச்சேன். 12 மாசம் சுமந்து பெற்றாள் என்ன எங்க அம்மானாளா? அதுக்கு தேவி சொன்னாளா, கர்ப்பவாசமே பாபம், அது இன்னும் 2 மாசம் கூட வர இருந்தீங்கிறது ரொம்ப அவமானம், இதை சொல்லாதையும் வெளியிலேனாளா. என்ன எல்லாரும் மாமியார் ஆறுன்னு கேட்கிறாள், எனக்கு மாமியார்லாவது குறவா இருக்குனாளா சுவாமி. தேவி அயோ நிஜியா அதுக்காக சொன்னாள். தேவி கடைசியில ஒரு வார்த்தை சொன்னாள், அசட்டு விஷயத்து பேசாதீன், நான் உஷத்தியா நீர் உஷத்தியான்னு நீர் உன்னு நினைச்சு பாரு. எங்க அப்பா ஜாதகம் எடுத்துட்டு உங்க வாத்துல வந்து கேட்டு நீங்க பாக்குறேன்னு சொல்லி, எங்க அது ஜோசிய கேட்கறேன்னு சொல்லி, ஜாதகம் எழுதல்ல இனிமே எழுதி தரேன்னு சொல்லி, அப்படி எல்லாம் சொல்லி கிள்ளி மெனக்கட்டு அப்படிலாம் நடக்கல. நீரா விஸ்வாமித்திரர் அழிச்சுண்டு எங்காத்துல வந்து சிவதனுஷம் முடிச்சு என்ன கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கீர், நான் உஷத்தியா நீர் உஷத்தியா இதுல பாத்துக்கோம் விட்டாள். விஸ்வாமித்திரையாக ஒரு பிராமணன் சிவாரிசி கழிச்சுன்னு வந்தீர்னு சுவாமிக்கு ரொம்ப அவமானமா போச்சு. அதனால இந்த அவதாரத்துல என்ன பண்ணிவிட்டாள், அதே விஸ்வாமித்திரர் இவ அனுப்பிச்சு லெட்டர் எழுதி அனுப்பிச்சு இவளை திண்டாட அணிக்கிறோம்னு அனுப்பிச்சிருக்காள். அத பிரபோ மறந்து உண்ணம், நான் தவறி பண்ணிவிட்டேன்னு காலேந்திர பல ஸ்லோகங்கள் எழுதி கடைசியில ஒண்ணு சொன்னாள், நீங்க வரலேன்னா கிருஷ்ணா ஒண்ணு பண்ணிவிடுவேன், 100 ஜென்மா எடுப்பேன், ஒரு ஜென்மாவையும் உங்க மிம்பத்தை வச்சு பூஜை பண்ணுவேன், உபவாசம் இருப்பேன், ஜீவனை விடுவேன், மறுபடியும் ஒரு அம்மா வயத்துல பறப்பேன், லெட்டர் எழுதி அனுப்புவேன், மறுபடியும் பூஜை, மறுபடியும் தேக தியாகம், சதஜன்மபிஷாத், 100 ஜென்மா எடுத்து என்னை கஷ்டப்படுத்தி கடைசியில உங்களை அடைஞ்சுதான் விடுவேன். அப்படி கஷ்டப்படுத்துற தேவையா, அழகா இந்த ஜென்மாவிலேயே பண்ணிக்கிற தேவையான்னு யோஜனை பண்ணி பாருமோட்டாள். இத்தேதே குஹ்ய சந்தேஷாக ரகசியமான சமாச்சாரம்னு சொன்னார் இவர். சுவாமி பார்த்துட்டு இந்த பிராமணனுக்கு இருக்கிற வேகத்தை பார்த்தாள். ஓய், அவர் ராத்திரியெல்லாம் தூங்காம கவலைப்படுறான், நான் பகல்ல கூட அவ பகல்ல எல்லாம் கவலைப்படுறான், ருக்மிணி எனக்கு நடு நிசையில கூட தூக்கம் இல்லைங்கன்னு சொன்னாளா சுவாமி. ததாகமபி தச்சித்தா நித்ராந்த நலபே நிஷினாளா, ஏதோ சிலவனுக்கு ராத்திரி 1 மணிக்காவது கொஞ்சம் கண்ணாசரம், எனக்கு அது கூட அசரம் இல்ல, ருக்மிணி நினைச்சுக்கிட்டு நான் கண் விழிச்சு உட்காந்துருக்கேன், எனக்கு அத்தனை வேகம் இருக்கு, ருக்மிணி விவாகம் பண்ற விஷயத்திலே சுவாமி சொல்லிவிட்டாள். பரம சந்தோஷம் பிராமணனுக்கு, பரவிட்டு போய் சொல்லட்டமான்னாள், எங்காவது கல்யாணம் சொல்ல வந்துட்டு நீர் நடக்கிறதாகணும், என் தேர்ல அழிச்சுன்னு போறேன்னு விட்டாள். அதுக்குள்ள சிசுபாலன் அவன் வந்து அங்கேயே ஊர்லயே அஷ்டவிரதம் பண்ணி சமாவர்த்தனம் பண்ணி பஞ்சகச்சங்கள்லாம் கட்டிக்கிண்டு அவன் மாப்பிள கோலம் பிரமாதமா அலங்காரம் ஷீப்பு கண்ணாடி பாட்டில் தைலம் எல்லாம் பண்ணிட்டு அவங்க இருந்து வந்துட்டான் வேளாவது மெத்த மேலிருந்து ருக்மிணி பாக்குறாள். எல்லாம் அந்த சிசுபாலன் தந்த வக்ரம் இடுவரம் ஜராசனம் எல்லாம் அந்த கோஷ்டி இப்படி வருது. சுவாமியும் இந்த பிராமணியும் காணும் கவலைப்பட்டு, ஆஹாஹா வள்ளியே, ஒரு காலம் நான் லெட்டர் எழுதி தப்பா சுவாமி நினைச்சு விட்டாளோ, லெட்டர் எழுதி தப்பு தான், எங்க அப்பாவே பகவானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறவாளா இருந்தா நான் எழுதிருக்க மாட்டேன், கோபாலன் எனக்கு பர்த்தாவை வரும் முடிய பண்ணியிருந்தா நான் எழுதிருக்க மாட்டேன், பரமசிவனாவது புருஷன், புருஷனுக்கு ஸ்திரீகள் கஷ்டம் தெரியாது, ஜெகன் மாதா பராசக்தி பருவதராஜ குமாரி ஸ்கந்த மாதா பரமேஸ்வர பத்னி தீர்க்க சோமங்கல்யம் எங்க குலதெய்வம் துர்க கூட கைவிட்டுட்டாளே என்ன நலம் தேவி வாவிமுகா கௌரி ருத்ராணி கிரிஜா சதி ஏவம் சிந்தயதி பாலா கோவிந்த ஹிருதமானசா நீலயத காலஜ்ஞா கண்ணில ஜலம் ததும்பி எங்க அம்மா கூட துர்க கூட கை விட்டுட்டாளேன்னு கண்ணால ஜலம் விட்டாளாம். உடனே இடது கண் இடது கை இடது தொட இடது கால் பட படபடன்னு துடிச்சுதா, ஸ்திரீகளுக்கு இடது பாகம் துடிச்சா பெரிய சகுணம். அது என்ன அஸ்புரன் பிரிய சம்சினாக சுகாச்சாரியா, அம்மா உன் பிரபு வரா வரான்னு சொல்றா போல இருந்ததா, கண் ஜலத்தை தொடச்சுக்கிட்டு பாக்குறாள், அந்த பிராமணன் வராறா, எந்த பிராமணன், அத கிருஷ்ணவி நிர்திஷ்டா சுவாமி அனுப்பிச்ச பிராமண வராளாம், ருக்மிணிக்கு ஆறுன்னு தெரியலையாம், ஏன் தெரியல என்னாள், சுவாமி அனுப்பிச்சதுனாலதான் தெரியல என்னாள். போற போது இவர் கிழிஷ வேஷ்டி உஞ்சூர்த்தி சொம்பு அசட்டு நட அப்படி போயிருந்தார், இப்ப சுவாமிகிட்ட போய் கல்யாண பத்திரிகை கொடுத்து அவர் வந்து 10,000 வாங்கி கட்டி சந்தனம் பூசி மாலை போட்டு அனுப்பிச்சிருக்கார், உஞ்சூர்த்தி நட போயிடுது, கிழிஷ வஸ்திரம் போயிடுது, பகவத் கட்டாட்சம் வர விழுந்து கொடுத்து அங்கேருந்து இவர் நடையே அடையாளம் தெரியல, ஆரோ வராள் நினைச்சுக்கிட்டாள், கல்யாணம் சொல்லிட்டு வந்திருக்கார், அந்த பழம் வஸ்திரங்கள்லாம் அங்கேயே தாரகையிலேயே எரிஞ்சிட்டு வந்திருக்கார், கிட்ட வர வரத்தான் சைவ த்விஜ சத்தமானாளா, தான் அனுப்பிச்ச பிராமணன் புரிஞ்சுதா மாதா கிருஷ்ண விநிர்திஷ்டிஜ சத்தமா அந்த புரச்சரீம் தேவீம் ராஜபுத்ரீம் ததர்ஷ. பார்த்தாள் இவள் அக்ஷரசாஸ்திரம் படித்தவள்,
சுவாமி வரேன்னு சொல்லிவிட்டதா நினைச்சுக்கிண்டால் அவர் நடைய பார்த்து இவளுக்கு மேல அவர் லட்சண சாஸ்திரம் படிச்சவர், அம்மா வரேன்னு சொன்னதாவா சந்தோஷப்படுற, வந்துட்டான் வீசியிலேன்னு விட்டாள். பார்த்தாள் ருக்மிணி, இந்த பிராமணனுக்கு எதை கொடுக்கறதுன்னு புரியல, சாட்சாத் மகாலட்சுமி சரணத்துல நமஸ்காரம் பண்ணி விட்டாளாம். நபஷ்யந்தி ப்ரஹ்மணாய ப்ரியமன்யன்னாமசா, நமஸ்காரம் பண்ணி விட்டாள். சுவாமியை கொண்டு போய் கல்யாணம் பார்க்க வந்திருக்காள்னு பீஷ்மகன் ஒரு ஜாகையில இறக்கினான். ருக்மிணி துர்கா பூஜைக்கு போனாள், குலதெய்வதா பூஜைக்கு, பட்டேல் குப்தா அம்பிகாலயம். அங்க போற போது எல்லா ராஜகுமாராலும் யானை மேலையும் குதிரை மேலையும் தேர்லையும் போயிருக்காள் ருக்மிணி. அப்படி ரூபத்தை பார்த்துப்பதற்கு பூஜை பண்ணிவிட்டு வெளியில வராள். வரபோது ஒரு காலை எடுத்து வச்சு இன்னொரு காலை எடுத்து வைக்கிறாள். அதை பார்த்து அப்படி ராஜாக்கள் ராஜகுமாரெல்லாம் மோகிச்சு கீழே விழறான். அப்படி அழகங்கள் ஸ்நானம் பண்ணிவிட்டு அம்பாள் பூஜை பண்ண போயிருக்காளா, பூஜை பண்ணிவிட்டு சுமங்கலிகளையும் பூஜை பண்ணி பிரசாதத்தை எடுத்துன போது அழகங்கள் கண்ணெல்லாம் மறைக்கிறது. அது என்ன பண்ணினான்னா, கையால அந்த அழகங்களை உத்தம ஸ்திரீகளுக்கு அழகம்னு அப்படி வருஷ வருஷியா தொங்கும் கரு வண்டு மாதிரி, அது உத்தம ஸ்திரீகளுக்கு தான் தொங்கும். இது அசடுகள் கத்திரிச்சு கத்திரிச்சு விட்டுங்க, அதெல்லாம் விக்காரம் அது, அது இயற்கையா அமையணும் அது. உத்சாரி ஹவாம, அது போட்டோ பிடிக்கிறதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா போல இது. உத்சாரி அப்படி தள்ளினாள் அழகத்தை. அப்படி பார்த்து வந்தாள் ஒரு ராஜகுமாராலையும் சுவாமியை பார்த்தாளாம். எந்த கட்டாட்சத்தால பார்த்தாலும் அங்கிருந்து ஆனந்த ஜலம் கொட்டிட்டுது. பகவான் இப்படி வந்து நிக்கிறானேன்னு தேர்ல, தன் தேர்ல வேற இஷ்டம் இல்லாம வேற போறவள் போல போனாள். சுவாமி தாருகுனை கூப்பிட்டு தட்டு ருக்மிணி கிட்ட தேரேன்னு விட்டாள். கிட்ட தேர் வந்துடுத்து தூக்கி தேர்ல எடுத்து வச்சுட்டாள். சுவாமி ஓட்டு தேரேன்னு விட்டாள். முள்ள ஓட்டுனாள். ஜராசந்த பிரபுகள் எல்லாம் விரட்ட வந்தான். பலராம சுவாமி கலப்பை எடுத்து எல்லா பையிலையும் விரட்டி விட்டார். பின்னாடி இருந்து அவர் கூட வந்திருக்கார் சண்டை வரும் தெரிஞ்சு. எல்லாருமா பார்த்தான். சிசுபாலனை தவிர்த்து எல்லாரும் இங்க வந்திருக்கானா, அவன் மாப்பிள்ளை ஆகினாலும் ஆத்திலே இருந்தானா, அவன் வல்ல அவன் இங்க இருந்தான். கல்பித்த அந்ய நிவேசனே சுகாச்சாரியால் கல்பிதான்ய நிவேசனேனா, சுவாமிக்கு தங்க அரவணையிலேயே இடம் கொடுத்தாலாம் பீஷ்மகன். இவனுக்கு வேற இன்னொரு புறத்தேராத்து கட்டடத்துல சிசுபாலனுக்கு மாப்பிள்ளை இறங்குறதுக்கு இடம் வாங்கி கொடுத்துருந்தாளா. இங்கே இருந்து ஜராசந்த பிரபதிகள் எல்லாம் போனாள். பரப்படலாமான்னு காட்டான் சிசுபாலன். அவன் மூத்தத்துக்கு பரவலாமான்னு காட்டான். ஜராசந்த பிரபதிகள்லாம் ஊருக்கே பரவலாம்னு சொன்னாளாம். என்னடா கல்யாணம் ஆகலையே நாளாம் ஆயிடுத்து நானாம். எங்கடா ஆகலையே நானா, உனக்காகல கிருஷ்ணனுக்கு ஆயிடுதான் நானாம். கல்யாணம் பண்ணிட்டு தன் பத்னியை தூக்கிட்டு போறா போல வருத்தப்பட்டானா. அவ வீட்டுக்காரா வருமன இருப்பாளா, நான் இது கல்யாணத்துக்கு இடம் கொடுத்தேன், கண் கசங்கிறது இங்க கசக்காதே உங்க வாத்துல போய் கசக்கு நாளா அவனே. அதுக்காகத்தான் கல்பி தான் ஏன் நிவேசன என்னாள் சுகாச்சாரியாள். புறத்தியார் வீடு பரப்பிடு நாளாம். மத்தியான போஜனம் ஊருக்கு விட்டாள். பரப்பிட்டு போட்டாள். அவன் பரப்பிட்டு போனது கூட ஆச்சரியம் இல்ல. இந்த ஜராசந்தம் அவனுக்கு வேதாந்த உபதேசம் பண்ண அந்நியாயம் இருக்கு, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். யாரு பத்னி யாரா கல்யாணம் பண்ணிக்க முடியும்ங்கிறான். கையாலாக அவன் போனதுக்கு அப்புறம் வேதாந்த உபதேசமா இப்படி சொல்லி அவனை சமாதானம் பண்ணினான். சிசுபாலனுக்கு அவன் தான் சொல்லணும் சொல்லி அழிச்சு போனான். இவன் இங்கே இருந்து என்ன பண்ணினான், இந்த ருக்மி பிரதிஜை பண்ணு போனான். கிருஷ்ணனை வதம் பண்ணாம ருக்மிணியை திருப்பி அழிச்சுன்னு வராம நான் ஊருக்கு வரதில்லைன்னா, நடுவழியில் போய் பகவானோட தொந்து யுத்தம். சுவாமி அவனை வதம் பண்றதுக்காக வஸ்திரத்தை போட்டு பிடிச்சி இழுத்து கத்தியை எடுத்துன்னு வட்ட போனாள். காலில் வந்து விழுந்து கிரகீதா பாத கருணோ நியவர்த்ததா, ருக்மிணி காலை பிடிச்சின்னு கெஞ்சி, வட்டப்படாது என் பிராதாவாக்கம், நாளைக்கு பொறி போடுறவோ அந்த பிரபுதான எடுத்து போடணும், வெயில அவனுக்கு நீங்க மோதிரம் போட வேண்டாமா, நம்ம குழந்தைகளுக்கு மாலை தூ மாலை போடுறதுக்கு அவன் தூக்க வேண்டாமா, ஸ்திரீகளுக்கு அத்தனை வாஞ்சே சகோதரங்கிட்ட அப்படி சொன்னாளாம். சுவாமி அதுக்காக என்ன பண்ணினாள், ரெண்டு காரியம் அன்னைக்கு பண்ணினாளாம். சஸ்மஸ்ருகேஷம் பிரவபந்தே, தலையில் இருக்கிற சிகை எடுத்தாளாம். சஸ்மஸ்ரு எங்க திரிச்சாளாம். இந்த சிகை எடுக்கிறது சுவாமி அன்னைக்கு நல்லா குளிக்க வேலையில ஆரம்பிச்சாள். இது அப்படி வாழையடி வாழையா விழுந்துட்டே வருது. சஸ்மஸ்ருகேஷம் பிரவபந்தே, விரூபகரணம் பண்ணினாளாம். அப்படி பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சு அவன் நல்ல வழியா அங்கேயே குண்டினம் நப்ரவேட்சாமின்னு அங்கேயே வசித்தானாம். சுவாமி மங்களமான லக்னத்துல ருக்மிணி அழிச்சுக்கிண்டு துவாரக வந்து, பகவானே பீஷ்மக சுதாம் ஏவம் நித்ய பூமி பானே
புரமானீய விதிவதி உபயமே குருத்வ துவாரகாயமபூத்ராஜன்மே மஹாமோத புரோகசாம் ருக்மிண்யா ரமயோபேதம் த்ருஷ்ட்வா கிருஷ்ணம் ஸ்ரீயப்பதிம். மங்களமான லக்னத்துல ருக்மிணிய துவாரகைக்கு வந்து பதினாறாயிரத்து சங்கிரகத்தையும் ருக்மிணியினுடைய கட்டாட்சம் மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் எல்லா கிரகத்திலையும் வேணும்னு சொல்லி மங்களமான லக்னத்துல பாணிகிரகணம் பண்ணிண்டு மகாலட்சுமியான ருக்மிணியும் நாராயணனான கோபாலனும் சேர்ந்த வைபவத்தை தேவதைகள் ரிஷிகள்லாம் கண்டு வந்தனம் பண்ணி மகாபாகியத்தை அடைஞ்சாளாம். வீட்டுக்கு வீடு கல்யாணமாம் மகோத்சவமாம். ருக்மிணி கல்யாண சரித்திரம் சொன்னாள். இன்னுமே சுருக்கமா பாகவத சங்கிரகம் தான் சொல்ல போறேன். 110 நிமிஷத்துக்குள்ள பாகவத மங்களம். பண்டாள் ஜாம்பவதி விவாகம் பண்ணிண்டாள். நாக்னஜிதியை விவாகம் பண்டாள். பத்ரே லட்சுமணே முதலிய அஷ்ட மகிஷி விவாகம் மங்களமான விவாகம். நரகோபருத்தாளான 16 லட்சம் ராஜகன்னிகளை விவாகம் பண்ணிண்டாள். நர்மூக்தி சொன்னாள். ருக்மிணியும் சுவாமியும் வேடிக்கையா பேசின்ற பேச்சு சயனாகாரத்திலே. ஆர்கஸ்திய தரிசனம் சொன்னாள். நாரத சுவாமி வந்து பார்த்த வைபவம். மிருகோபாக்கியானம் சொன்னாள். பிராமண பக்தி வரத்துக்காக தன் குழந்தைகளுக்கு 100 அஷரு அவனை எல்லாருமா சேர்ந்து கலப்பி பவுண்டரக வாசுதேவன் நான்தான் வாசுதேவன் அவன் சுவாமி மேல கேசு கொடுக்க ஆரம்பிச்சு சுவாமி அவன வசம் பண்ணி அவனுக்கு அனுகிரகம் பண்ண சரித்திரம் சொன்னாள். குச்சேல சரித்திரம் சொன்னாள். ஒரு வகையான குச்சேலர் அஷ்டைஸ்வரியத்தை அடைஞ்சாளா. அவன் பகவான் கொண்டு போய் ஒரு பிடி அவளை கொடுத்துவிட்டு சுவாமி அவருக்கு பட்டுக்கிட்டெல்லாம் கொடுத்து ஊருக்கு போறவது வாங்கி அவர் கிரீஷத்துண்டியோட அனுப்பிச்சு அவர் இங்கேருந்து மரணா காலம்புரை வரவிட்டு போறபோது ஆஹா பிரம்மண்ய தேவன்கிறாளா என் பிரபுவை கண்டேனேங்கிறாள். ஓஹோ பிரம்மண்ய தேவஸ்ய திருஷ்டா பிரம்மண்ய தாமயா. திருத்த தமனான என்ன கட்டிக்கிண்டானே சுவாமி என்னோட பேசினானே. தான் ஒரு குணியும் உட்கார்ற பரியங்கத்துல உட்காந்து வச்சானே. பத்னியை